தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு கண்ணதாசன் கேட்டிருக்காரு. லோன்லி அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ட்ரீஸ் பற்றி சொல்லுவோம், ரோட்ஸ் பற்றி சொல்லுவோம், தனி மரம், ஒத்தையடி பாதை, அந்த ரோடு ரொம்ப லோன்லியாக இருக்கும், சேஃப் கிடையாது இப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் லோன்லி ஒரு ஹியூமன் எமோஷனாக எப்போ மாறிச்சு? நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்துடைய மரணத்திற்கு பிறகு நிறையா பேர் மென்டல் ஹெல்த் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாலிவுட்டில் இருக்கிற நெப்பாட்டிசம்னால அவரை சோஷியல் பார்ட்டிஸ்க்கு கூப்பிடல, சுஷாந்த்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததாக அவர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக கருதினார் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த வீடியோவில் நம்ம சுஷாந்துடைய கேஸ் பற்றி பார்க்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்து நம்ம லோன்லினஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இல்லை லோன்லியாக இருக்கிறவங்களை புரிதலோடு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோன்லினஸ் எங்கேருந்து வருது? யூஸ்வலி அர்த்தமுள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லைன்னா வி ஃபீல் லோன்லி. அதாவது 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனாலும் எனக்கு வந்து உண்மையான ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. இல்லைனா என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு என்னவோ ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சி. ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் கடவுள் மேலே, இயற்கை மேலே தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு. இதனால் தன்னுடைய கணவனையோ மனைவியோ இழந்த அந்த தாத்தா பாட்டி கூட ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் 16th century இண்டிவிஜுவல் மேலான ஃபோக்கஸ் ஜாஸ்தியாச்சு. டாவினுடைய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தியரினால் எக்கனாமிக் இண்டிவிஜுவலிசம் கொஞ்சம் ஏறிடுச்சு. அதே மாதிரி அர்பனைசேஷனால் எல்லாரும் கம்யூனிட்டியில் வாழறதுக்கு பதிலாக தனி கொடுத்தனும் போனாங்க. ஸோ நான் என்னோடய ஸ்கில்ஸை எப்படி மேம்படுத்த முடியும், நான் எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் ஜாஸ்தியாகி காட் அண்ட் ரிலிஜன் மேலே இருக்கிற ஃபோக்கஸ் கம்மியாயிடுச்சு. 2018 எடுக்கப்பட்ட சர்வேல யூஎஸ் அண்ட் யூகேல இருக்கும் லோன்லியாக ஐசோலேட்டடான பீப்புளுடைய எண்ணிக்கை 20% மேலே இருந்தது. 1960s வரைக்கும் சிங்கிள் இன்கம் ஹவுஸ் ஹோல்டு இருந்துச்சு, ஆனால் சிங்கிள் பர்சன் ஹவுஸ் ஹோல்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் 2018 கேனடாவில் சோலோ ஹவுஸ் ஹோல்ஸுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தா 28% இருந்தது. அண்ட் இது யாரும் உடம்பு முடியாத தாத்தா பாட்டிலாம் கிடையாதுங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் தனியாக வாழ்கிறாங்க. வாய்ப்புகளை தேடி இல்லை இன்னும் நிறையா காசு சம்பாதிக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் போய் வேலை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து சகஜம்தான். பட் பெரும்பாலும் சொல்லப்படாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா, லோன்லினஸ் இஸ் அ மெடிக்கல் டேஞ்சர். எப்படி ஒபிசிட்டி உங்கள் ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணுமோ, எப்படி ட்ரக்ஸ் உங்களை எஃபெக்ட் பண்ணுமோ, அதே மாதிரி லோன்லினஸும் உங்களை எஃபெக்ட் பண்ணும். ஜாப்பனீஸ் கல்ச்சரில் இருக்கும் ஈகிகாயை கவனிச்சா, நம்ம மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ, அவங்களோட சேர்ந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ நம்ம பிரெயினுக்கு போகிற சிக்னல்ஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கும் அண்ட் பல வகைகளில் இருக்கும். ஸோ இதனால் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் துரு பிடிக்காமல் நல்லா வேலை செய்யும். நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பொழுதுபோக்குக்கு பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் கூட இப்போ நம்ம கைக்குள்ளே அடங்கிடுச்சு. முன்னாடியெல்லாம் பிளான் போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு படத்துக்கு போவோம். பட் இப்போ கையிலே இருக்கிற ஃபோன்லேயே உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம். விட்டு போன கனெக்ஷன்ஸை சேர்க்கறதுக்கு தான் நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பட் சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸை தாண்டி ஷோ ஆஃப் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. மார்க் மேன்சனுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் த நியூ சிகரெட்ஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கலை படித்து பாருங்கள். சோஷியல் மீடியா நம்மளோட அட்டென்ஷனை கம்மி பண்ணுது அண்ட் ஆங்ஸைட்டியை ஜாஸ்தி பண்ணுது. உங்கள் ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் திறந்து பார்க்குறப்போ எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. நான் துபாய் போயிருந்தேன், ஒட்டக்கு பால் குடிச்சேன், நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டேன், புது ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு வி ப்ரெசென்ட் அவர் பெஸ்ட் செல்ஃப்ஸ் டு த வேர்ல்ட். ஆனால் இதை பார்க்குறவங்களுக்கு தாங்கிட்ட இல்லாத விஷயங்களை மட்டுமே அது வந்து ஞாபகப்படுத்துது. த டிசையர் ஃபார் அ மோர் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இட் செல்ஃப் அ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஏங்குறப்போ உங்களுடைய இல்லாமையை அது இன்னும் பெருசாக காமிக்குது. என் பர்த்டேக்கு என்னை 18 சர்ப்ரைஸ் பண்ணாங்க, 30 ஸ்டோரி போட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்கிறப்போ பார்க்குற நமக்கு டஸ் நோ ஒன் கேர் அபவுட் மீ ஆர் மை பர்த்டே அப்படின்னு தோணும். அண்ட் அதனால அந்த லோன்லினஸ் இன்னும் ட்ரிகர் ஆகும். ஸோ ஹவு டு காம்பேட் லோன்லினஸ்? பல நாடுகளில் இதுக்காக விதவிதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க, புது ஐடியாஸ்லாம் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்பாப்வேல ஃப்ரெண்ட்ஷிப் பெஞ்ச் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மென்ஸ் ஷெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பட் பர்சனலி நீங்கள் எப்படி இதை டேக்கிள் பண்ண முடியும்? ஹியர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ். நம்பர் 1, லேர்ன் சம்திங் நியூ. புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது நம்ம ஒரு புது சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம்லேருந்து டோபமைன் ரிலீஸ் ஆகி யூ வில் இம்மிடியட்லி ஃபீல் பெட்டர். நம்பர் 2, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஜிம் போக பிடிக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, ஜஸ்ட் டேக் அ லாங் வாக். அண்ட் தினமும் ஒரே ரூட் எடுக்காதீங்க, புது ரூட்ஸ் எடுங்க, புது புது விஷயங்களை பாருங்கள். இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு இன்னும் சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியலைனாலும் ஃபோக்கஸ் குரூப் ஸ்டடீஸ் இதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் காமிக்குது. நம்பர் 3, வாலண்டியர் ஒர்க்.
நம்மளால இன்னொருத்தங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியறப்போ நம்ம மேலே நமக்கு இருக்கிற அந்த ஒப்பீனியனே இன்னும் பெட்டர் ஆகும். அந்த சென்ஸ் ஆஃப் பெருமை, அந்த செல்ஃப் லவ் இன்னும் ஜாஸ்தியாக ஆக லோன்லினஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இன்னும் கம்மியாகும். அண்ட் யூ மைட் ஈவன் ஸ்டார்ட் மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 4, பெட்ஸ். நிறைய தனியாக வாழ்கிறவங்க முதியோர்கள் எல்லாருமே பெட்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க, அதனால அதீத சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் 5, லவ். காமெடி சேனல் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் சில்லியாக ரெண்டு வீடியோ பார்த்தாலும் சரி, எப்பயோ வாங்கின ஜோக் புக்கை இப்போ புரட்டி பார்த்தாலும் சரி, ஜஸ்ட் லாஃப். சிரிப்பு நிஜமாவே ஒரு பெரிய மருந்து. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் கேபிஒய் சாம்பியன்ஸோட ஃபஸ்ட் சீசன் பாருங்கள், நானும் காமெடி பண்ணியிருப்பேன். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த லோன்லினஸ்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற ஒரு மோமெண்ட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க. இதுக்கான சூசைட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், www.asra.info போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சூசைட் ஹெல்ப்லைன் நம்பரை உங்கள் பாஷையில் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இன்னும் நிறையா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அண்ட் லிங்க்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு கெட் ஹெல்ப். அண்ட் நீங்கள் எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணாலும் தி ட்ரூத் இஸ் யூ ஆர் நாட் அ லோன். சி யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ரஞ்சினி இன் அ பாட்டில். ஓதுவது ஒழியேன்.